எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தானா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சாம்பார் வைக்க போகிறோங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் கடாய் வச்சுருக்கேன். 100 ml வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 tablespoon அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. 1/2 tablespoon அளவுக்கு சீரகம். 1/4 tablespoon அளவுக்கு வெந்தயம். இது நல்லா பொறிட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நான் மீடியம் சைஸில் 3 வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. 1 கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டிருக்கேன். நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமாக பெருங்காயம், இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனா போதுங்க. இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டோங்க காய். அதுக்கப்புறம் பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பருப்பு வேக வச்சுருக்கேங்க. நான் இதில் வந்து 1/2 கப் சிறுபருப்பு, 1/2 கப் தோரம்பருப்பு போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். கூடவே 2 தக்காளி போட்டிருக்கேங்க. இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ லைட்டாக ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம மாங்காய் போட்டிருக்கோம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இன்னும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. சூப்பரான கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.